நாளைதோறும் வேதத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யாக்கோபு 4:14 உங்களுக்காக வாசிக்கிறேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நான் 6வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் ஆசிரியர் எப்போவுமே கிளாஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா ஆசிரியர்களும் தேங்க்யூம்பாங்க, இல்லைனா வி வில் மீட் யூ டுமாரோ அப்படிம்பாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த தமிழ் ஆசிரியர் மட்டும் கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை சந்திப்போம் என்று சொல்ல ஆரம்பித்தார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிறிய பருவம், ஆனாலும் தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்கள் அப்படி சொல்ல ஆரம்பித்தார். நாங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தோம். திடீரென்று அசம்பிளியில் ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள், தமிழாசிரியர் இறந்து விட்டார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு நிலையில்லாத ஒரு உலகம். நமக்கான இடம் இங்கு இல்லை, நமக்கான இடம் பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்திற்காக நம்மை நாம் தயார்படுத்த கொள்ள வேண்டும். நாளைய தினத்தை குறித்ததான ஒரு பெருமை நமக்கு இருக்கும் என்றால், இந்த நாளிலே அதை நாம் நம்மை விட்டு எடுத்து போடும்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். காலையிலே இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை உங்களிடம் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். தேவன் இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையை நமக்கு காலையிலே நமக்கு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை முன்னேற்ற நினைக்கின்றார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.